ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரம்ஜான் நோம்பு வந்து கிட்ட நெருங்கிறதுனால வீட்டில் எடுத்து எல்லா பொருளும் க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு இன்றைக்கி வந்து ஷோகேஸில் இருக்க எல்லா பீங்கான் சாமானியுமே எடுத்து வாஷ் பண்ணி அதை தொடச்சி எடுத்து அடுக்கிட்டுருக்கோம். வார வாரம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சா கூட திரும்பவுமே டஸ்ட்டு சேர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது. சரி, அதனால் வந்து ஈர துணியை வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். கிச்சனில் இருக்க எல்லா சாமானுமே கீழே வச்சு எல்லாமே வாஷ் பண்ணி தான் இப்போ பேப்பரை போட்டு செல்ஃபில் எல்லாமே அடுக்கிட்டுருக்கோம். இப்போ வந்து ஷீட் போட்டு தான் நான் வைக்கலான்னு பார்த்தேன். இப்போ ஷீட் வாங்காததுனால சரி இப்போதைக்கு வந்து நியூஸ் பேப்பரை போட்டு அடுக்கி வச்சுட்ருந்தோம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். இந்த பூச்செடி, பிளாஸ்டிக் பூச்செடி எல்லாமே எடுத்து மேலே காய வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம அஜ்மல் அடிக்கிட்டுருக்கான். இது பார்த்திங்கன்னா என் ரெண்டு பொண்ணுமே வந்து என் கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ஒரு வழியாக நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகணுன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஒரே வேலையாக முடிச்சிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகுன்றதுனால ஃப்ரிட்ஜை சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க என் பசங்க. ஃப்ரிட்ஜில் இருக்க ட்ரேலாம் நான் வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா அதில் இருக்க கண்ணாடி பொருள்ன்றதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் கழுவணும். அதனால் வாஷ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன். அதில் இருக்க பொருளாக அடுக்கிட்டு ஓரளவுக்கு நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் திருப்தியாக இருக்குது. ஓரளவுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோன்ட்டு சரி இப்போ என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் பசங்க எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு இவ்வளோ வேலை செஞ்ச பசங்களும் நம்ம இது கூட செய்யக்கூடாதுங்களா, அதனால் வந்து எனக்கு வந்து சிக்கன் வாங்கி வந்து கொடுக்க சொன்னேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. வாங்கி வந்து கொடுத்தாரு. பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரிட்ஜிலலாம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. எடுக்கிறதுக்குள்ள எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு தெரியுது நம்மளுக்கும். இந்த மாதிரி நான் டெய்லியுமே வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். இருந்தாலுமே எங்களால் பசங்க ஸ்கூல் காமிச்சிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க வேலைங்களை செய்யறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால செய்ய முடியலைங்க. இருந்தாலுமே ஓகே, இனிமேட்டி வந்து மெயின்டைன் பண்ணிவிடுவேன் இதையே வச்சுனா. இப்போ இந்த பிரியாணியை வந்து நான் சீரக சம்பா ரைஸில் தான் செய்கிறேன். ஏன்னா என் பசங்களுக்கு வந்து பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பா ரைஸில் தான் ரொம்பவுமே பிடிக்கும். இதை விட மட்டன் பிரியாணி தான் இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி இப்போதைக்கு சிக்கன் தான் கிடச்சிதுன்றதுனால சிக்கன் பிரியாணி செஞ்சிடலான்ட்டு இவங்க நைட்டில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேணா நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் செஞ்சு கொடுத்துட்டேன். சரின்ட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு செடி வச்சுருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா பூ சூப்பராக பூத்துருக்கு. அது என்ன பூன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா.